தானிய உற்பத்தியில் 84,000 ஹெக்டேரில் உணவு பல்வேறு உணவு தானிய பயிர்கள் சாகுபடி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு இதுவரை சுமார் 50,000 ஹெக்டேரில் நெல் மக்காச்சோளம் வேர்க்கடலை உள்ளிட்ட பல்வேறு பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக மக்காச்சோளத்தை பொறுத்தவரையில் இந்த ஆண்டு மக்காச்சோளத்திலே படைப்புழுவினுடைய தாக்குதல் இருக்கிறதா என்பதை நம்முடைய வேளாண் துறை அலுவலர்கள் தொடர்ந்து ஆய்வு செய்து வருகிறார்கள். அந்த வகையிலே ஒரு சில இடங்களில் மிக குறைந்த அளவிலே அதனுடைய தாக்குதல் தென்படுகிறது. அதற்கு விவசாயிகள் என்ன வகையான மருந்துகளை தெளிக்க வேண்டும் என்பது குறித்து அவர்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டு அந்த மருந்துகள் தற்போது தெளிக்கப்பட்டு வருகின்றது. அதேபோன்று வேர்க்கடலை நெல் உள்ளிட்ட பல்வேறு பயிர்கள் சாகுபடிக்கு தேவையான தரமான விதைகள் பயிர் பாதுகாப்பு மருந்துகள் மற்றும் உரங்கள் விவசாயிகளுக்கு தடையின்றி கிடைத்திட வேளாண்மைத்துறை மூலம் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அரசினுடைய வேளாண்மைத்துறையினுடைய முக்கியமான திட்டங்கள் குறித்து வாரந்தோறும் ஆய்வு செய்து வருகின்றார்கள். மேலும் சில முக்கிய திட்டங்களை அவ்வப்போது ஆய்வு செய்து சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு உரிய அறிவுரை வழங்கி வருகின்றார்கள். அந்த வகையில் இன்றைய தினம் இதற்கு முன்னர் மக்காச்சோளத்திலே படைப்புழு தாக்குதலை கட்டுப்படுத்த மருந்து தெளிக்கும் பணியையும் தற்போது விதைப்பண்ணை அமைத்து வேர்க்கடலை பயிரிட்ட வயலையும் வந்து மாவட்ட ஆட்சியருடன் சேர்ந்து கூட்டாக ஆய்வு செய்யப்பட்டது. இந்த மாவட்டத்தை பொறுத்தவரையில் படைப்புழுவினுடைய தாக்குதல் முழு கட்டுப்பாட்டில் இருக்கின்றது, மிக குறைந்த அளவில் இருக்கின்றது. துறை அலுவலர்கள் தொடர்ந்து அதை கண்காணித்து முழுமையாக கட்டுப்படுத்தி சென்ற ஆண்டைப் போல மிக அதிகபட்சமான மகசூல் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளோம். தொடர்ந்து இதை கண்காணித்துள்ளோம். சார், தமிழகத்தில் சம்பா சாகுபடி மொத்த இலக்கு எவ்வளவு? ஹோல் தமிழ்நாடு வந்து 43 லட்சம், மொத்தம் வந்து 43 லட்சம் ஹெக்டர், 43 லேக் ஹெக்டர்ஸ். சாகுபடி நடந்துட்டு சார், சாகுபடி ஃபார்ட்டி த்ரீல வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 50% கிட்டத்தட்ட ஆயிருக்கு. 43 லட்சம் வந்து இலக்கு, அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் ஹெக்டேர் அளவுக்கு வந்து ஆகியிருக்கு. குறிப்பாக டெல்டா பகுதியில் இப்போ பார்த்தீங்கன்னா டெல்டா பகுதி தான் வந்து கடந்த 2 நாளாக பார்த்துட்டு வரோம். நாகப்பட்டினம் மாவட்டம், மயிலாடுதுறை, திருவாரூர் போன்ற பகுதியில் 80%-90% பயிர் சாகுபடி ஆகிடுச்சு. தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு 30%-40% வரைக்கும் ஆகியிருக்கு. ஸோ மற்ற பகுதிகளிலையும் அப்படியே சம்பா சாகுபடி பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருது. சார், 100 நாள் பணியாளர்கள் வந்து விவசாயத்தில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது விவசாயத்தினத்தோட கோரிக்கையாக இருக்குது. இதுக்கு தமிழக அரசின் நிலைப்பாடு என்ன? அது குறித்து நீங்கள் ஏதாவது அறிக்கை கொடுத்துருக்கீங்களா? இது அரசனுடைய கொள்கை முடிவு சம்மந்தப்பட்ட கேள்வியாக இருக்குது. பட் இருந்தாலும் நாங்களும் வந்து கிட்டத்தட்ட அதே இதை தான் கேட்குறோம். ஏன்னா விவசாயத்துக்கு வந்து இப்போது ஆட்கள் பற்றாக்குறை இருக்குது. ஸோ விவசாயிகளுடைய கோரிக்கை வந்து மத்திய அரசுக்கு அமைச்சு நம்ம அவங்களுடைய அனுமதி கேட்டு அனுப்பிடுறீங்களா? அனுப்பலாம். இல்லை, ஏற்கனவே ஒரு சில ஆய்வுக் கூட்டங்களில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி வந்து விவசாயிகளுடைய கோரிக்கை இருக்குன்னு. மீண்டும் வந்து விவசாயிகளிடம் வந்து அந்த பரிந்துரைகளை பெற்று நம்ம இப்போ நம்ம மாவட்டத்தில் முந்திரி அதிக அளவு சாகுபடி இருக்குது. வந்து ஃபசல் பீமா யோஜனா வந்து கிராப் ஸ்கீமில் வந்து முந்திரி சாகுபடி வரல, அது குறித்து ஏதாவது மத்திய அரசுகிட்ட வலியுறுத்திருக்கீங்களா? சேர்க்கலாம். அதாவது புதிய பயிர்களை வந்து சேர்க்கறது வந்து நம்முடைய விருப்பம்தான். கடந்த 10 ஆண்டுகளில் வந்து எவ்வளோ வந்து இது மகசூல் கிடச்சிருக்கு அப்படின்ற விவரங்கள், புள்ளி விவரங்கள் இருந்தால் புதிய பயிர்களை வந்து சேர்க்கலாம். அது மாதிரி வாய்ப்பு இருக்குது. இந்த அதுவும் இல்லாமல் டெண்டர் வந்து புதுசாக வந்து இந்த வருஷம் விட்டு புதிய நிறுவனங்கள் வரப்போகுது. ஸோ அந்த அப்போ வந்து விவசாயிகள் விருப்பப்பட்டால் அந்த பயிரையும் சேர்த்து நம்ம பண்ணலாம். நடவடிக்கை எடுக்கப்படும்.